இங்க ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்குன்னு ஒரு அழகான குழந்தையும் இருக்கு. சோ அவரோட குழந்தைக்கு இவரால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு கன் எடுத்து தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்றாரு. அப்பன்னு பார்த்து இவரோட குழந்தை அழுவர சத்தம் கேக்குது. அதை கேட்டதும் இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தையை யாரு பாத்துக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. சோ இவரோட குழந்தைய ஒரு சேஃபான இடத்துல விட்டுட்டு போயிடலான்னு இவரோட தற்கொலை முடிவை மாத்திக்கிறாரு. ஆனா இவரோட உடம்புல இருக்கிற ஜாம்பி வைரஸ் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருது. அப்பதான் ஒரு காட்டுவாசி பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணோட அப்பாவும் ஆல்ரெடி ஜாம்பியாகி இறந்துடுறாரு. சோ அந்த பொண்ணு அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போயிடலான்னு முடிவு பண்றா. அவங்க எல்லாரும் இருக்கிற இடம் தான் இவரோட குழந்தைக்கு பாதுகாப்புன்னு இவர் முடிவு பண்றாரு. ஆனா இவர் முழுசா சாம்பி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதனால ஒரு குச்சியில கொஞ்சம் கரிய கட்டிக்கிட்டு வாயிலையும் கடிக்காம இருக்க ஒரு ரப்பரை வச்சுக்கிட்டு கையையும் கட்டிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணும் இவருக்கு பின்னாடி ஏறிக்கிட்டு அந்த குச்சியை காட்டுற பக்கமா இவரும் ரத்த வாடிக்கு முன்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. இப்படியே அவங்க அம்மா இருக்கிற இடத்த ரீச் பண்ணிடுறாங்க. இவர் ஜாம்பியா இருந்தாலுமே இவங்க பொண்ணை காப்பாத்தினதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவரோட குழந்தையும் அவங்களே வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்தா அந்த குழந்தையோட வயித்துல அவங்க அப்பா தேங்க்யூன்னு எழுதி வச்சிருக்காரு.